சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை கடந்த பின்னரும் மக்களுக்கு ஆக்ஸிஜன் வழங்க முடியாதது வெட்கக்கேடானது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனைகளில் பரிந்துரை கடிதம் இருந்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி வர்மா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் போது உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனைகளின் தரம் பற்றி நீதிபதி கடுமையாக சாடினார். அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் கொரோனாவுக்கு இறக்காதவர்கள் டெங்கு நோய்க்கு இறந்து விடுவார்கள் என்றும், உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனைகளில் முறையான மின்சாரம் போதிய கழிப்பறைகள் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைக்கு சென்ற தன்னுடைய உதவியாளர்கள் 2 பேர் புகார் தெரிவித்ததாகவும், அங்கு விளக்குகள் இல்லை, கொசுக்கள் நிறைந்து காணப்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்ததாகவும் அவர் சாடினார். உத்தரப்பிரதேச வீதிகளில் கொரோனா பேய் இரவிலும் பகலிலும் அணிவகுத்து செல்வதாக சாடியுள்ள நீதிமன்றம், சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை கடந்த பின்னரும் மக்களுக்கு ஆக்ஸிஜன் வழங்க முடியாதது வெட்கக்கேடானது என குறிப்பிட்டுள்ளார்.